இந்திய பெருங்கடலில் நண்பகல் 12:31 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை அருகே கடல் பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.2 பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் இருந்து 1326 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் இலங்கையிலும் உணரப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தெருநாய் கடித்து காயமடையும் நபருக்கு 10,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட வேண்டும் என்று பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெருநாய் மற்றும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள், கழுதைகள், எருமைகள் உள்ளிட்ட விலங்குகள் கடிப்பதால் பொதுமக்கள் படும் இன்னல்கள் குறித்து பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. விசாரணைக்கு பின்னர் அவற்றின் மீது உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம் தெருநாய் கடி காரணமாக காயம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நபருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடு தரப்பட வேண்டும் என்றும், 2 மில்லிமீட்டர் அளவுக்கு காயம் காணப்பட்டால் 20,000 ரூபாய் தரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. நாய்க்கடி சம்பவத்திற்கு காரணமான நபர், நிறுவனம் அல்லது அமைப்பிடமிருந்து இழப்பீட்டுத் தொகையை அரசு வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் உயர்நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகம், இமாச்சல பிரதேச மாநிலங்களைப் போல மக்கள் ஆதரவுடன் மத்திய பிரதேசத்திலும் ஆட்சியை பிடிப்போம் என்று ராகுல்காந்தி கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்னும் 3 தினங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்து வருகிறது. விதிஷா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல்காந்தி, கர்நாடகத்தில் கொள்ளையடித்தது போதும் என்று மக்களே பாஜகவை விரட்டி காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்தியதாக கூறினார். அகிம்சை வழியில்தான் காங்கிரஸ் போராடி கர்நாடக இமாச்சல பிரதேசத்தில் வெற்றி பெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை செயல்படுத்துவதில் நவீன் பட்நாயக் அரசு பெரிய அளவிலான ஊழல் செய்ததாக கூறி புவனேஸ்வர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஒரு லாரி குப்பையை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். பிஜு ஜனதாதள அரசு அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் ஊழல் செய்துள்ளதாக கூறி ஒடிசாவில் பாரதிய ஜனதா கட்சி மாநிலம் தழுவிய போராட்டத்தை தொடங்கியது. 5 நாள் போராட்டத்தின் ஒரு பகுதியாக மாநிலம் முழுவதும் உள்ள உள்ளாட்சி அமைப்பு அலுவலகங்களுக்கு வெளியே பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது புவனேஸ்வர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு குப்பை கொட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். காற்று மாசடைவதை குறைக்க டெல்லிக்குள் கனரக வாகனங்கள் நுழைவதை தடை செய்த டெல்லி அரசுக்கு அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி அரசின் முடிவால் ஆயிரக்கணக்கான சிறு வணிகர்களின் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மாசுபாட்டின் அச்சுறுத்தலை கையாள்வதில் இந்த அரசு முற்றிலும் தோல்வியடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் காற்று மாசுக்கு லாரிகள் மட்டுமே காரணம் என்று கூறுவது தவறு என்றும், 10% மட்டுமே லாரிகள் மூலம் மாசுபாடு ஏற்படுவதாக IIT கான்பூர் தெரிவித்துள்ளதாகவும் அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. எனவே லாரிகள் நுழைய விதிக்கப்பட்ட தடையை டெல்லி அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியில் கடுமையான காற்று மாசு நிலவி வரும் சூழலில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தியை ஜெய்ப்பூரில் தங்கியிருக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு 375 ஆக உள்ள நிலையில் பலரும் சுவாச பிரச்சினை, கண் எரிச்சல் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலிருந்து சோனியாகாந்தி தற்போது வரை சுவாச பிரச்சினையால் அவதிப்பட்டு வருகிறார். இந்நிலையில் டெல்லியில் காற்றின் தரம் உயரும் வரை தற்காலிகமாக ஜெய்ப்பூரில் தங்கியிருக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறும் பேரணிகளில் கலந்து கொண்டு உரையாற்றும் ராகுல்காந்தி தனது தாயை அழைத்துக் கொண்டு ஜெய்ப்பூருக்கு செல்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். டெல்லியிலிருந்து ஹரித்வாருக்கு கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது முசாஃபர் நகர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி மீது கார் எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தனது வீட்டில் தீபாவளி விளக்குகளை ஏற்றி வைப்பதற்காக மின்சாரம் திருடியதாக முன்னாள் முதல்வர் குமாரசாமி மீது கர்நாடக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக காங்கிரஸ் வெளியிட்டுள்ள வீடியோவில் குமாரசாமியின் JP நகர் வீட்டின் மொட்டை மாடியில் இருந்து அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் இணைப்பு கொடுக்கப்பட்டு மின்சாரம் எடுக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. கர்நாடகம் இருட்டில் இருக்கிறது என்று கூறிவிட்டு, திருட்டு மின்சாரத்தில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி விட்டீர்கள் அல்லவா என்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியது. இதற்கு பதில் அளித்துள்ள குமாரசாமி,
தனியார் டெக்கரேட்டர் மூலம் மின்விளக்கு போட அருகில் உள்ள மின்கம்பியில் இணைத்து சோதனை செய்யப்பட்டதாகவும் பின்னர் அதை தான் அகற்றும்படி கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். தெலங்கானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் முகமது அசாருதீன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தெலங்கானா மாநிலத்தில் 119 தொகுதிகளுக்கு நவம்பர் 30 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. அங்கு பிஆர்எஸ் காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. மூன்று கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான முகமது அசாருதீன் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். அப்போது சந்திரசேகர ராவ் தலைமையிலான பிஆர்எஸ் அரசு எந்த வளர்ச்சியையும் செய்யவில்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவிப்பதாக கூறினார். தமிழக ஆளுநர் மாளிகை முன் நடந்த பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் தொடர்பாக என்ஐஏ தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த அக்டோபர் 25 தேதி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு தேனாம்பேட்டையைச் சேர்ந்த ரவுடி கருக்கா வினோத் பெட்ரோல் குண்டு வீசினார். இந்நிலையில் இச்சம்பவம் மற்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து மத்திய உள்துறைக்கு ஆளுநர் விரிவான அறிக்கை அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கருக்கா வினோத் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிந்து என்ஐஏ விசாரணையை தொடங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே ஆவின்பால் குளிரூட்டும் நிலையத்தில் கல்லுப்பு கலந்து பால் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. காங்கேயம் அருகே ரத்தக்காடு பகுதியில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் மற்றும் ஆவின்பால் குளிரூட்டும் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாலின் அடர்த்தியை கூட்டுவதற்காக பாலில் கல்லுப்பு கலந்து விற்பனை மற்றும் பால் கொள்முதலின் போது இயந்திரத்தில் எடை அளவை குறைத்து விவசாயிகளிடம் முறைகேடு செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நேர்மையான அதிகாரிகளை கொண்டு விசாரணை நடத்தி உண்மைகளை வெளிகொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் தீபாவளி சீட்டு நடத்தி மோசடி செய்து தலைமறைவான தம்பதியை கைது செய்யக்கோரி காவல் ஆணையரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். கூடல் நகரைச் சேர்ந்த கருப்பையா கோகிலா தம்பதி அப்பகுதி மக்களிடம் தீபாவளி சீட்டு என்று கூறி வாரம் மற்றும் மாதாந்திர தவணை சீட்டு ஏலச்சீட்டு என கடந்த 5 சீட்டு நடத்தி வந்தனர். இவர்களை நம்பி 1000 மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் கட்டிய பணத்தை பொதுமக்கள் திரும்ப கேட்டுள்ளனர். நாளை பணத்தை தருவதாக கூறிய தம்பதி தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் காவல் ஆணையரிடம் பணத்தை மீட்டுத்தர கோரி புகார் அளித்தனர். விழுப்புரத்தில் கெட்டுப்போன பிரியாணி விற்பனை செய்த பிரபல உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். புதிய பேருந்து நிலையம் எதிரில் செயல்பட்டு வரும் திண்டுக்கல் ராவுத்தர் பிரியாணி என்ற கடையில் லூயிஸ் கிறிஸ்டினா என்ற பெண் மட்டன் பிரியாணி வாங்கி சென்றுள்ளார். வீட்டிற்கு சென்று பார்த்தபோது பிரியாணி கெட்டுப்போயிருந்ததால் அதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து உணவகத்தில் ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 10 கெட்டுப்போன கோழி இறைச்சி, பழைய ஃப்ரைட் ரைஸ், குழம்பு உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் 5000 அபராதம் விதித்ததோடு உணவகத்தை தற்காலிகமாக மூடி சீல் வைத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே ஆசிரியருக்கு வழங்கிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது சான்றிதழ் குப்பையில் கிடக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது. குதிரை சந்தல் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் துரை மணிமேகலை என்பவர் முதுநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு தமிழக அரசின் சார்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த சான்றிதழ் கோட்டைமேட்டில் உள்ள ஏரிக்கரையில் குப்பையோடு குப்பையாக இருக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. சென்னையை அடுத்த ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளில் 2 மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமுல்லை வாயில் பகுதியில் மழைநீரில் கழிவுநீர் கலந்து சாலையில் தேங்கி நிற்பதால் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை பல்வேறு தொற்றுநோய் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாநகராட்சி ஊழியர்கள் தேங்கி நிற்கும் கழிவுநீரை விரைந்து அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் விண்ணப்பிக்க சர்வர் செயல்படாததால் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று திருச்சி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் நடப்பு சம்பா ஒருபோகம் மற்றும் தாளடி பயிர்களுக்கு காப்பீடு செய்வதற்கு நாளை இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சேவை மையத்தில் உள்ள சர்வர்கள் சரிவர இயங்காததால் காப்பீடு செய்வதில் தேக்கம் ஏற்படுகிறது. எனவே விவசாயிகளின் நலன் கருதி பயிர் காப்பீடு செய்யும் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று திருவெரும்பூர் பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை உழவர் சந்தை அருகே கனமழை காரணமாக உயர் மின்னழுத்த கம்பி மீது மரம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை உழவர் சந்தை அருகே பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால்
சாலையோரம் இருந்த வேப்ப மரம் ஒன்று அங்கிருந்த உயர் மின்னழுத்த கம்பி மீது விழுந்தது. இதனால் சேலம் சாலை, உழவர் சந்தை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதியுற்றனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பியில் இருந்த மரத்தினை அப்புறப்படுத்தி மின் இணைப்பை வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆபத்தான நிலையில் உள்ள பயன்பாடற்ற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடிக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்தியூரில் குடியிருப்புகளுக்கு நடுவே பழமை வாய்ந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த 10 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளது. மிகவும் பழுதடைந்து அவ்வப்போது சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்துணரையே கடக்கின்றனர். தொட்டியை இடித்து அப்புறப்படுத்த பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆபத்து நிகழ்வதற்கு முன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய குழந்தைகள் தினத்தை ஒட்டி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 2000க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்ற கலாச்சார ஊர்வலம் நடைபெற்றது. திருவனந்தபுரம் பாளையம் மைதானத்தில் தொடங்கிய இந்த கலாச்சார ஊர்வலம் மியூசியம் அருகே உள்ள கனகக்குன்னு அரண்மனையில் நிறைவடைந்தது. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள், நேரு மற்றும் பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்கள், அறிஞர்களின் வேடமணிந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலத்தை பொதுமக்கள் சாலையின் இருமருங்கிலும் நின்று கண்டுகளித்தனர். மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 24வது வார்டு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் கையில் துடப்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சி பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மாநகராட்சியின் 80% பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. 24வது வார்டுக்கு உட்பட்ட லெனின் தெரு, ஜீவா ரோடு, பூந்தமண்டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு தெருக்களில் கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் வெளியில் செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தேங்கி நிற்கும் கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் துடைப்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனவிலங்கு வேட்டையாட சென்ற இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். செங்கம் அடுத்த ஜவாதுமலை தென்மலை அத்திப்பட்டு பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட கள்ளத்துப்பாக்கியுடன் சென்ற 5 பேர் விலங்குகளை சுட்டபோது சக்திவேல் என்ற இளைஞர் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து புதுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து உடன் சென்ற நபர்களிடம் விசாரணை நடத்தி பிரகாஷ் மற்றும் ரவி ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய சந்திரன் என்பவரை தேடி வருகின்றனர். நில ஆக்கிரமிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகம் முன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தூக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பல்வடத்தம் தோட்டக்கார பகுதியைச் சேர்ந்த உயிரிழந்த மாணிக்கம் என்பவர் தனது 2 மனைவிகளுக்கும் 6 ஏக்கர் நிலத்தை பிரித்து எழுதி கொடுத்துள்ளார். இதில் முதல் மனைவியின் 1.5 ஏக்கர் நிலத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் நிலத்தில் பங்கு இருப்பதாக கூறி JCB இயந்திரத்தை கொண்டு பள்ளம் தோண்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணிக்கத்தின் முதல் மனைவியின் குடும்பத்தினர் ஆட்சியரகம் முன் தீக்குளிக்க முயன்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாநகரில் கள்ளத்தனமாக அரசு மதுபான விற்பனையை போலீசார் கண்டுகொள்ளாததால் ஜோராக நடைபெற்று வருகிறது. ரயில் நிலையம் எதிரில் உள்ள அரசு மதுபான கடையில் விக்டோரியா பார் என்ற பெயரில் மதுபான கூடம் செயல்பட்டு வருகிறது. இந்த மதுபான கூடத்தில் அரசு மதுபானங்கள் கள்ளத்தனமாக அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் அரசு மதுபான கூடங்கள் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே செயல்படும் என்பது உத்தரவு. ஆனால் அரசின் உத்தரவை மதிக்காமல் காலை 11 மணி அளவில் கள்ளத்தனமாக மதுபான கூடங்களில் மது விற்பனை நடைபெறுகிறது. இதனை போலீசார் கண்டுகொள்ளாததால் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. சென்னை சைதாப்பேட்டையில் பல்கலைக்கழக பொறியாளர் வீட்டில் 44 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்ததாக வீட்டு வேலை செய்பவர்கள் மீது போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டது. சைதாப்பேட்டை பொதுப்பணித்துறை ஊழியர் குடியிருப்பில் வசித்து வரும் கண்ணன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். தனது மகளுக்கு தலை தீபாவளி என்பதால் கடந்த 4ஆம் தேதி 4 சவரன் தங்க நகை வாங்கி பீரோவில் வைத்துள்ளார். தீபாவளி அன்று நகையை எடுக்க பீரோவை திறந்தபோது 4 சவரன் தங்க நகை மற்றும் பீரோவில் வைத்திருந்த 40 சவரன் தங்க நகை மாயமானது தெரிய வந்தது. இது தொடர்பாக வீட்டில் வேலை பார்க்கும் லட்சுமி மற்றும் உஷா ஆகியோர் மீது சந்தேகம் இருப்பதாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் கண்ணன் புகார் தெரிவித்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் மழைநீரோடு கழிவுநீர் கலந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு டெங்கு வார்டில் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 6 பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 10 பேரின் இரத்த மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தேசிய குழந்தைகள் தினம் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மதுரையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவியர், பெண்கள், குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பெண் சிசு கொலை, குழந்தை கடத்தல், பள்ளி இடைநிற்றல், குழந்தைகளை வைத்து யாசகம் பெறுதல் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி சென்றனர். மேலும் தப்பாட்டம், சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடியபடி குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து வீதி நாடகங்கள், குழந்தை உரிமை பாடல்கள் மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஜவுளிக்கடை செயல்பட இடைக்கால தடை விதிக்கக் கோரிய வழக்கில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க அவகாசம் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் காட்டூரில் முழுமையாக கட்டடப் பணிகளை முடிக்காமலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தும் நவநீதா ஜவுளிக்கடை செயல்பட இடைக்கால தடை விதிக்கக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் சமர்ப்பித்த புகைப்படங்களை பார்க்கும்போது குற்றச்சாட்டு தீவிரமானது என தெரிகிறது. எனவே மனுதாரர் மனுவை திரும்பப் பெற்றுக்கொண்டு அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என கூறி நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். நெல்லை சந்திப்பு டவுனை இணைக்க கூடிய ஈரடுக்கு மேம்பாலத்தின் 50வது ஆண்டையொட்டி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. நெல்லை சந்திப்பு மற்றும் நெல்லை டவுனை இணைப்பதற்காக ஈரடுக்கு மேம்பாலம் கட்டப்பட்டது. இந்த மேம்பாலம் கடந்த 1973 ஆண்டு நவம்பர் மாதம் 13 தேதி கட்டி முடிக்கப்பட்டது. இந்த பாலத்தின் நீளம் 2315 அடியாகும். இந்த பாலத்தின் மேல் ஈரடுக்கு கீழ் ஒரு அடுக்குமாக கட்டப்பட்டது. இந்த பாலத்தின் 50வது ஆண்டையொட்டி அங்கிருந்த கல்வெட்டிற்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி சமூக ஆர்வலர்கள் கொண்டாடினர். கடந்த சில தினங்களுக்கு முன் பாலத்தில் இருந்த மின்கம்பம் கீழே விழுந்து சேதமடைந்தது. ஈரடுக்கு மேம்பாலத்தை பொதுப்பணித்துறையினர் பாதுகாக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் 6 மாதமாகியும் தரைப்பால பணிகள் நிறைவடையாததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழவேற்காட்டின் பிரதான சாலை வழியாக ஆந்திரா, கேரளா, திருவள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு நாள்தோறும் பல்வேறு வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் சென்று வருகின்றன. தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் 6 மாதமாகியும் தரைப்பால பணிகள் நிறைவு பெறவில்லை. இதனால் அருகில் உள்ள சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தரைப்பாலம் அருகே பொன்னேரி பழவேற்காடு நெடுஞ்சாலையின் வளைவுகளில் வைக்கப்பட்டுள்ள தடுப்புகள் மீது வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டு வருகிறது. தரைப்பாலத்தை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் சூப்பள்ளிப்பட்டு பகுதியில் மர்ம நபர்கள் காலாவதியான மளிகைப் பொருட்களை கொட்டி சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மேம்பாலத்தின் அடியில் பிஸ்கட்டுகள், குளிர்பானங்கள் உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் குப்பையில் வீசி சென்றுள்ளனர். இதனைக் கண்ட அந்த பகுதி மக்கள் அதனை அள்ளி சென்ற நிலையில் காலாவதியான பொருட்கள் என்று அறிந்து அதனை அங்கேயே கொட்டி சென்றனர். மேலும் குப்பையில் வீசப்பட்டுள்ள உணவுப் பொருட்களை குழந்தைகள் எடுத்து சாப்பிடும் வாய்ப்புள்ளதால் அதனை உடனடியாக அதிகாரிகள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை அருகே நள்ளிரவு விளை நிலங்களுக்குள் புகுந்த காட்டு யானைகள் வாழைத் தோட்டம் மற்றும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தக்காளியை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தீத்திப்பாளையம் பகுதிக்குள் புகுந்து வாழைத் தோட்டங்களை சேதப்படுத்தியுள்ளன. மேலும் தக்காளி அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளையும் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். அதோடு மட்டுமின்றி அருகாமையில் உள்ள ரேஷன் கடைக்குள் புகுந்த காட்டு யானைகள் உணவுப் பொருட்களையும் சேதப்படுத்தியுள்ளன. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். விளம்பர அரசின் மெத்தன போக்கால் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்று பாசன கால்வாயை விவசாயிகளே தூர்வாரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திருப்புவனம் ஒன்றியத்தில் உள்ள பிரம்மனூர் வயசேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாயிகளுக்கு திருப்புவனம் வைகை ஆற்றில் இருந்து கண்மாய்க்கு நீர்வரத்து கால்வாய் உள்ளது. அந்த கால்வாய் திருப்புவனத்தில் கழிவுநீர் கால்வாய் போல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கால்வாய் முழுவதும் கருவேல மரங்கள் மற்றும் ஆகாய தாமரை வளர்ந்து நீர் செல்ல வழி இல்லாமல் உள்ளது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை மற்றும் தாலுகா அலுவலகத்தில் முறையிட்டும் தூர்வாராததால் பிரமனூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்று சேர்ந்து கால்வாயை தூர்வாரினா்.